வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு மாட்டை பற்றி தான். ஏன்னா நிறைய குட்டீஸ் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, அக்கா கருப்பு மாட்டை பற்றி போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. சரி, ஓகே, உங்களுக்காக தான் இன்னைக்கு கருப்பு மாட்டை காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், கருப்பு மாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். அவர் வந்து வைக்க சாப்பிட்டுட்ருக்காரு. பரிபூர்ணமாக குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, குணமாகலை அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடு மத்தியில் இருக்காரு. வைக்க சாப்பிட்றாரு பார்த்தீங்களா. இந்த மாதம் கன்றுக்குட்டி போடுவார். நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். குட்டீஸ்லாம் கேட்டிருந்தீங்க, அக்கா மாட்டை பற்றி மட்டும் போடுங்க அப்படின்னு. நிறைய பேர் வந்து நீங்கள் எது வேணாலும் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்ன ஒன்று, படுத்து படுத்து எழுந்ததில் வந்து கொஞ்சம் மேலெல்லாம் புண்ணாயிடுச்சு, அதான் மிகப்பெரிய வருத்தம். ரெண்டு முட்டிலையும் எதிர் முட்டியில் காலில் காயம், நெக்ஸ்ட் வந்து பின்னோடி முட்டியிலும் லைட்டான காயம் புண்ணு மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து இந்த தொடைப்பகுதிக்கிட்டலாம் கொஞ்சம் புண்ணாக இருக்குது. இதுக்கெலாம் வந்து நான் வேப்ப எண்ணெயில் வந்து மஞ்சத்தூள் கலந்து தடவிட்டு வந்தேன். டாக்டர் வந்து மறுபடியும் கால்சியம் ட்ரிப் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்கள் ஆல்ரெடி வாங்கி வந்து வச்சிட்டோம், ஆனால் டாக்டர் தான் வரல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அதனால் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்காங்க, அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வீட்டில் வந்து நானும் குட்டீஸும் இருக்கோம். இன்றைக்கி வந்து வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்த பார்த்து டாக்டர் கால் பண்ணி வர வச்சு மறுபடியும் வந்து கால்சியம் ட்ரிக் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கோம். நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, கால்சியம் டானிக்லாம் இருக்குக்கா கொடுங்க அப்படின்னீங்க. நாங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன், அது எல்லாமே காட்டி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு செய்கிறேன், சரிங்களா? அப்போ தான் வந்து நம்ம மாடு விழுந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட் எங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி மாட்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதனால வந்து அவங்களுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அடுத்த பதிவில் வந்து நான் என்னென்ன மருந்துகள் கொடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படி அப்படியே காமிக்கிறேன். நான் வந்து என்னோட ஓன் யூஸ்க்கு வாங்கி நம்மளோட மாட்டுக்கு கொடுத்தது, சரிங்களா? ஏன்னா விளம்பரப்படுத்துகிறேன், அப்புறம் அதுக்கு ஒரு நாலு பேர் வருவாங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்காக தான் சொல்கிறேன். கருப்பு பசு நிறைய பேர் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் நான் மீறி காமிச்சிருக்கேன். தயவு செஞ்சு அவங்க எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து மாட்டுக்காக சொன்னீங்க. ஆனால் நிறைய குட்டீஸ் வந்து கருப்பசை பற்றி போடுங்கம்மா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க எல்லாருக்காகவும் நான் இவ்வளோ நேரம் கருப்பு பசை காட்டியிருக்கேன், சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.